இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம ரெண்டு முக்கியமான நிறுவனத்துல இருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ். இப்போ நம்ம வந்து 1 by 1 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற கம்பெனி குளோபல் எட்ஜ் சாஃப்ட்வேர் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துல இருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ். ஸோ இந்த குளோபல் எட்ஜ் அப்படின்றது கேப்ஜெமினியோட ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனில இருந்து ஒரு சூப்பரான ஜாப் வேகன்சிஸ் வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹியூஜான ரிக்குயர்மெண்ட் வந்து பார்த்தா எடுக்கிறாங்க. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெண்டாவதாக பார்க்க போற கம்பெனி என்ன அப்படின்னா எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் அப்படின்ற நிறுவனத்துல இருந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு கம்பெனியோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த ரெண்டு கம்பெனிலேருந்தும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப்படின்ற வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பதில் இருக்க பெலக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் லிங்க் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளி ஜேபிஆர் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள். குரூப்புக்கான விசிபிலிட்டி கிடச்சிரும். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு கம்பெனிக்கான டீட்டெயில்ஸை பாருங்கள். பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நான் டீட்டெயிலாக வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா குளோபல் எட்ஜ் சாஃப்ட்வேர் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் வந்து சேம் தான். ஸோ ரோல் வந்து சாஃப்ட்வேர் அனலைஸ்ட் அப்படின்ற ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. பட் ரெண்டு விதமான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட்வேர் அனலைஸ்ட்டுக்கு பிடெக் படித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோல் பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் வந்து அதே சாஃப்ட்வேர் அனலைஸ்ட்டுக்கு பிஎஸ்சி பிசிஏ அண்ட் டிப்ளமா பண்ணியிருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ரோல் சாஃப்ட்வேர் அனலைஸ்ட் அப்படின்ற ரோலுக்கு நீங்கள் பி பிடெக்காக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் வந்து பிஎஸ்சி பிசிஏ அண்ட் டிப்ளமா பண்ணியிருக்கவங்க அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பி பிடெக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்க போகிறோம். இல்லை ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் எட்ஜ் இஸ் ஹயரிங் ஃபார் சாஃப்ட்வேர் அனலைஸ்ட் அப்படின்ற ரோலுக்கு கொடுத்துருக்காங்க. ஐடியல் கேண்டிடேட் வில் பி அண்ட் ஹ குட் ஆட்டிடியூட் குட் ஆட்டிடியூட் இருக்கணும். சவுண்ட் நாலேஜ் ஆன் அனலைட்டிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ அனலைட்டிக் ஸ்கில் வந்து கண்டிப்பாக வேணும். ஸ்ட்ராங் C++ ப்ரோக்ராமிங் ஸ்கில் வந்து வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. சி ப்ரோக்ராமிங் கண்டிப்பாக C++ ப்ரோக்ராமிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேணும். பேசிக் அண்ட் குட் நாலேஜ் ஆன் லினக்ஸ் இன்டர்னல் கான்செப்ட். வெரி குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வெர்பல் அண்ட் ரிட்டன் இங்கிலீஷ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவும் வந்து வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. சிடிசி ஆஃபர்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 12K அதாவது 12,000 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்டாக வந்து வழங்கப்படும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்கு உங்களுக்கு 12,000 அப்படின்றது சேலரியாக இருக்கும். ஆஃப்டர் 6 மந்த் வந்து அப்பான் எம்ப்ளாய்மெண்ட் வித் 3.8 lakhs பர் ஆனம் அப்படின்றது உங்களுக்கான சேலரியாக இருக்கும். ஸோ எதுக்கு அந்த 12,000 ஃபஸ்ட்டு 6 மந்த் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு 6 மந்த் வந்து ட்ரைனிங் பீரியட். ஸோ ட்ரைனிங்கில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. எல்லாமே ட்ரெயின் ஆகிட்டு தான் நீங்களை ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண வைப்பாங்க. சர்வீஸ் அக்ரிமெண்ட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்வீஸ் அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. ஸோ ஆன் ப்ரொரேட் பேசிஸ் 24 மந்த் ஃப்ரம் த எஃபெக்டிவ் டேட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ஸ். வெறும் 24 மந்த் தான். நிறைய கம்பெனிஸில் இப்போ வர கம்பெனிஸ் நிறைய வந்து 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 24 மந்த் தான். அது நீங்கள் 24 மந்த் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு நல்ல கம்பெனி தான். நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த டெசிக்னேஷனை வச்சு நீங்கள் நல்ல ஒரு ஹையர் லெவலுக்கு போகலாம். ஸோ 24 மந்த் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயமே கிடையாது. ஈஸியாகவே நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்குள்ள ஃபஸ்ட்டு 6 மந்த் அப்படின்றது ட்ரைனிங். அது வந்து ட்ரைனிங்லேயே போயிடும். நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. அந்த 1.5 வருஷத்தில் தான் நீங்கள் அதில் என்னென்ன ப்ராப்ளம் C++ ப்ரோக்ராமிங்லாம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றது நம்மளுக்கு வந்து இன்னுமே கற்றுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் 1.5 வருஷம் அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நீங்கள் வேறு கம்பெனியில் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ 24 மந்த்துக்கு நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதா தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். லொக்கேஷன் வந்து வில்லிங் டு ஒர்க் ஆன் எம்படட் ஃபீல்ட் இன் எனி லொக்கேஷன்ஸ் லைக் பெங்களூர் ஹைதராபாத் புனே அண்ட் சென்னை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்படட் சம்மந்தமான ஒரு ரோல். அதாவது கோர் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடி இருக்குது அண்ட் கோர் ஐடி. இது வந்து பார்த்தீங்கன்னா கோர் ஐடி. ஸோ எம்படட் C++ ஆடட் அட்வான்டேஜ் ஸோ இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்கில் செட் வந்து பார்த்தீங்கன்னா குட் நாலேஜ் லினக்ஸ் இன்டர்னல் கான்செப்ட். ஸோ லினக்ஸில் வந்து லினக்ஸ் இன்டர்னல் கான்செப்டில் நாலேஜ் வேணும். அண்ட் சி ப்ரோக்ராமிங்கில் நாலேஜ் இருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம மெயின் ஸ்ட்ரீமுக்கே வரும். என்னென்னலாம் படிச்சிருந்தால் அதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா பிஇ பிடெக் எனி பிரான்ச்
நீங்கள் எந்த பிரான்ச் ஆனாலும் இருக்கலாம், பட் அவங்க வந்து கேட்குற ஸ்கில்ஸ் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 2020 and 2021 பேட்ச் இருக்கீங்க, பாஸ்ட் அவுட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். பர்சன்டேஜ் கட் ஆஃப் வந்து 60% இன் கிராஜுவேஷன் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ 60% மார்க் மினிமம் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். நெக்ஸ்ட்டு சி ப்ரோக்ராமிங்கான டெஸ்ட் இருக்கும், அது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் மாதிரியும் இருக்கலாம், இல்லை வந்து டெக்னிக்கல் டெஸ்ட் மாதிரியும் இருக்கலாம், அசஸ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ சி ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. இது ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் சி ப்ரோக்ராமிங் இது மூணும் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா அதை வச்சே நீங்கள் டெக்னிக்கல் இன்டர்வியூ, ஹெச்ஆர் டிஸ்கஷன் எல்லாத்தையுமே நீங்கள் கிளியர் பண்ணி இந்த ஜாபை வந்து வாங்கிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டும் அண்ட் சி ப்ரோக்ராமிங் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், மற்றது எல்லாமே ஈஸியாக நம்மளால் கிளியர் பண்ணி வர முடியும். ஸோ இது வந்து பார்த்தினா அப்ளை பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ட் கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் டேட் அண்ட் டைம் வில் பி அப்டேட்டட் டு த ரெஜிஸ்டர் கேண்டிடேட். ஆஃப்டர் டெஸ்ட் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் மஸ்ட் பி அவைலபிள் ஃபார் ஃபர்தர் ஆன்லைன் இன்டர்வியூ ப்ராசஸ். கேண்டிடேட் ஷுட் பி அவைலபிள் ஃபார் இமிடியேட் ஜாயினிங் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இல்லை மூணு பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ டேட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்றத டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டிங் அப்படின்னா ஆஃப்டர் டெஸ்ட் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் மஸ்ட் பி அவைலபிள் ஃபார் த ஆன்லைன் இன்டர்வியூ. அதாவது அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் ஹெச்ஆர் டிஸ்கஷன் எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் மீட்டிங் அந்த மாதிரி வச்சு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ரோல் என்ன அப்படின்னா அதே சாஃப்ட்வேர் அனலிஸ்ட் தான், பட் பிஎஸ்சி பிசிஏ டிப்ளமா பண்ணியிருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து குளோபல் எஜ் இஸ் ஹயரிங் ஃபார் சாஃப்ட்வேர் அனலிஸ்ட். சிடிசி ஆஃபர்ட் வந்து பார்த்தா 2.75 lakhs per annum plus 25K ஜாயினிங் போனஸ் அப்படின்ற சொல்லிங்க. ஸோ ஜாயினிங் போனஸ் வந்து உங்களுக்கு 25,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம விப்ரோவில் கேள்விப்பட்டோம், இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம விப்ரோவில் கேள்விப்பட்டோம், 75,000 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் விப்ரோ அளவுக்கு எல்லா கம்பெனிஸாலையும் கொடுக்க முடியாது, அதுதான் உண்மை. ஸோ இவங்க வந்து பார்த்தா 25K வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிஎஸ்சி பிசிஏ டிப்ளமா பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த 25K வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ட்ரைனிங் பீரியட் வந்து 6 months, அதே தான் ட்ரைனிங். அப்போ 10K வந்து ஸ்டைஃபன், அதாவது 10,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரியாக வந்து நீங்கள் 6 months வாங்குவீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த 2.75 lakhs அது எல்லாமே வந்து உங்களுக்கு வழங்கப்படும். ஸோ சர்வீஸ் அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே 24 months. ஸோ ஜாயினிங்லேருந்து 24 months, அதாவது 2 years வந்து உங்களுக்கு அக்ரிமெண்ட் இருக்கும். லொக்கேஷன் வந்து பெங்களூர். எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிசிஏ அண்ட் டிப்ளமா 2020 and 2021 பேட்ச் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பர்சன்டேஜ் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 60% இன் கிராஜுவேஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 60% மினிமம் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும், ஹெச்ஆர் டிஸ்கஷன் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கைட்லைன்ஸ் வந்து அதே ப்ராசஸ் தான், ஆன்லைன் டெஸ்ட் டேட் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ ஆஃப்டர் டெஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இன்டர்வியூக்கு ரெடி ஆகிடணும். அதுக்கப்புறம் வந்து கேண்டிடேட் ஷுட் பி அவைலபிள் ஃபார் இமிடியேட் ஜாயினிங், இமிடியேட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செப்பரேட்டாக தனித்தனியாக வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துட்டு அப்ளை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் ஏஜென்சி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட் இன்டர்வியூ. ஆக்சுவலாக இந்த ஜாப் வந்து ரொம்ப நாள் முன்னாடியே எனக்கு வந்துச்சு, பட் என்னால் வந்து போட முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் ஒர்க் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் புனே கொடுத்துருக்காங்க. இது யாருக்காக ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா ஜாவா டெவலப்பர்ஸ்க்காக ஹையர் பண்ணுறாங்க. யாருக்கெல்லாம் ஜாவா தெரியுமோ, ஜாவாவில் வந்து மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, அதாவது 1 இயர்லேருந்து 2.5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க, அவங்க வந்து 15 days டைம் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் 15 days வரைக்கும் அவங்களால டைம் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே அவங்களால கொடுக்க முடியாது. நீங்கள் மேபி நிறைய கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 month வரைக்கும் ரிலீவிங் அந்த இந்த பேப்பர் போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம 15 days 30 days அப்படின்னு சொல்லுவாங்க. சில கம்பெனிஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து 15 days 30 days இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பேஸ்ட் ஆன் த ஹெச்ஆர் தான், அவங்களோட ப்ராசஸை பொறுத்து தான் எல்லாமே 10 days கூட அவங்களால அனுப்ப முடியும், அது பேஸ்ட் ஆன் த ஹெச்ஆர். ஸோ 15 days வந்து மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1 இயர்லேருந்து 2.5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சென்னை அண்ட் புனேயில் ஜாவா டெவலப்பர்ஸ் 30 positions வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படி வந்து பார்க்கும்போது ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கோர் ஜாவா. ஸோ கோர் ஜாவாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸ்ட்ராங் நாலேஜ் அண்ட் கோர் ஜாவா கான்செப்ட்ஸ் லைக் ஊப்ஸ், கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அண்டு
ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங் நாலேஜ் ஆன் HTML, JavaScript, JSP அண்ட் சர்வீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நாலேஜ் ஆன் ஜாவா லேட்டஸ்ட் ஃபீச்சர் லைக் அனோடேஷன்ஸ், லாம்டா எக்ஸ்பிரஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாம்டா எக்ஸ்பிரஷன் எக்ஸெட்ரா. ஸோ ஸ்ட்ராங் நாலேஜ் ஆன் எனி ஐடி டூல் லைக் எக்லிப்ஸ். ஸோ ஜாவாவை நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன், அந்த எக்லிப்ஸ் சாஃப்ட்வேர் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எனி ஐடி, அதாவது நீங்கள் எதில் கன்வீனியண்ட்டாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்களோ, எதில் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ, அந்த ஐடி பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். எக்லிப்ஸ் லைக் எக்லிப்ஸ்னால் அது ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நாலேஜ் ஆன் எனி டேட்டா பேஸ் லைக் SQL, MySQL, etc. should have excellent communication skill, should be open to learn new technologies அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எதனால நான் டைரக்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மெயிலுக்கு வந்து பார்த்தா ரெசியூம்ஸாக அவங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் சென்ட் பண்ணலாம். இந்த மெயில் ஐடி வந்து நான் கே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அவங்களுக்கு நீங்கள் ஜாவா டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, என்னவா ஒர்க் பண்ணீங்க, ஜாவா டெவலப்பிங்கன்னா அதில் என்னவா ஒர்க் பண்ணீங்க, என்னென்ன ஸ்கில் இருக்குது அப்படின்றத ரெசியூம்ஸில் அப்டேட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க. ஸோ அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. இதுக்கு மெயில் ஐடி வந்து நான் கே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள். ரெண்டு கம்பெனியுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பெனி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ இதன் திஸ் JP சைனிங் ஆஃப்.